वेलकम टू ट्रिपल ए कुकिंग चैनल इनकी नम्मा चैनल परु कड़ैसल एप्पडी पन्रदनु पाक्कपोरम इदु वंदुट्टु सादम अप्रमा चप्पाती इडियाप्पम इदुक्कल्लाम नम्मा वच्चु सापिडलाम नल्ला टेस्टा इरुक्कुम इप्पो इदु एप्पडी पन्रदनु पाक्कलाम वांग वीडियोक्कुल्ला पोकलाम इदुक्कु ना कुक्करल ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அடுத்து 2 பச்சை மிளகாய், அப்புறமா ஒரு 2 பல் பூண்டு, ஒரு பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், அப்புறமா இன்னொரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே இன்னொரு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள், அப்புறமா பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம இதுக்கு தண்ணி சேர்த்துறலாம். தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதுக்கு நம்ம இப்போ குக்கரை மூடி போட்டுறலாம். மூடி வச்சுட்டு நான் வந்துட்டு 3 விசில் அளவுக்கு வச்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், 3 விசில் வந்ததுக்கப்புறமா பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு 4 விசில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நான் ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா கடைஞ்சி விட்டுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அடுத்த அடுப்பில் தாளிக்கிறதுக்காக நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது தட்டி சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பு அதோடு சேர்த்துருங்க. அவ்வளோதான், சூப்பராக பருப்பு கடைசல் ரெடி ஆகிட்டு இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது தானே. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.